கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதல்லவா? ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் இந்த செய்திகளை தயவு செய்து பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி சரியாய் 12 மணிக்கு வெளியாகிறது. அநேகருடைய இருதயங்களை ஆற்றவும் தேற்றவும் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக அவர்களை தைரியப்படுத்தவும் ஆவலாயிருக்கிறார். நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உடைக்கப்பட்ட உள்ளங்கள் தேற்றப்படும், விடுதலையற்ற வாழ்விலை விடுதலை வரும். வழி தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலம் வழிகாட்டுவார். ஆகவே இந்த செய்திகளை தயவு செய்து பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். வாலிபர் ஒருவன் குற்றத்திலே ஒரு நாள் பிடிபட்டான். அவன் பிடிபட்ட போது போலீஸ் அதிகாரிகள் அவனிடத்தில் விசாரணை செய்தார்கள். நீ இவ்வளவு பெரிய கொள்ளையை செய்வதற்கு உனக்கு எது காரணமாக இருந்தது, யார் உன்னை தூண்டிவிட்டார்கள் என்றெல்லாம் அவனிடத்தில் விசாரணை செய்த பொழுது கடைசியில் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார்கள். அவன் சிறு பையனாய் 6 வயதிலே பள்ளிக்கு செல்லும் பொழுது அவனுடைய தாயார் சமையலறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பணம் வைத்திருப்பார்களாம். அந்த பணத்தில் ஒரு நாள் 5 ரூபாய் எடுத்து கொண்டு அவன் பள்ளிக்கு சென்றான். அவனுக்கு சந்தோஷமாக இருந்ததாம். எல்லாரிடத்திலும் காட்டினானாம், இந்த 5 ரூபாய் நான் இன்றைக்கு வாங்கி சாப்பிட போகிறேன் என்று. இவனுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 5 ரூபாயை திருடுவது ஒரு பெரிய வேலையாகவே தெரியவில்லை. ஆனால் 5 ரூபாயை திருடின பொழுது அவனுடைய தாயால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாளாக ஆக 50 ரூபாய் திருடினான், 100 ரூபாய் திருடினான். ஒரு நாள் தன்னுடைய தாயின் நகையில் ஒன்றை திருடி கொண்டு போய் கடையில் வைத்து அதை வாங்கி நண்பர்களோடு செலவழித்தான். இப்படி படிப்படியாய் அவனுக்குள் வளர்ந்து வந்த அந்த குற்றம் பெரிய பாவமாகி கடைசியில் அவனை சிறைக்குள் தள்ளியது. வேதம் கூட நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. வாழ்க்கையிலே சில தீய காரியங்கள் சிறிதாய் இருக்கும் பொழுதே நீங்கள் அதை மிக கவனமாய் பிடுங்கி வெளியே எடுத்து விட வேண்டும். ஒரு அற்புதமான வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். உன்னத பாட்டின் புத்தகம் 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. இதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு திராட்சை தோட்டம் போல ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற அந்த கனி தர தொடங்குகிற காலத்தில் சிறுநரிகள் குழிநரிகள் வந்து எல்லாவற்றையும் கெடுத்து விடுமாம். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, முக்கியமாய் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். நீ யார் தெரியுமா? தேவனால் நாட்டப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம். நீ யார் தெரியுமா? மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று நடப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம். ஆனால் உன் வாழ்வில் நுழைந்த அந்த சிறு நரிகள், அந்த குழி நரிகள் ஆகிய அந்த சிறிய பாவங்கள் துவங்கும் பொழுது சிறிதாக தான் துவங்கியது. ஆனால் இப்பொழுது நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து நீ அதற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாய். உன்னால் அதிலிருந்து எழும்ப முடியவில்லை, விடுதலை பெற முடியவில்லை, விடுதலை பெற வழி தேடுகிறாய், உன்னால் முடியவில்லை. அதன் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆரம்பத்தில் சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த சிறிய தவறுக்கு இடம் கொடுத்தாயே, அந்த சிறு நரி, அந்த கூலி நரி, இதுதான் இன்றைக்கு உன் வாழ்க்கையை கெடுத்து இவ்வளோ ஒரு கஷ்டமான சங்கடமான சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து விட்டிருக்குது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீ மனம் வருந்தி கேள், ஆண்டவரே என்னை மன்னியும், பூவும் பிஞ்சுமாய் நான் கனி கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் நான் சிறைப்பட்டு கிடக்கிறேன், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை விடுதலை செய்வார். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு குடும்பத் தலைவனாய் ஒரு குடும்பத் தலைவியாய் இருக்கலாம். உங்களுக்கு இடையே சில சிறு நரிகள், சில தவறான பழக்க வழக்கங்கள், சில மன்னியாத தன்மைகள், கசப்புகள், வெறுப்புகள், தவறான உறவுகள், சிறு நரிகளை போல உங்கள் குடும்பத்திற்குள் வந்து இன்றைக்கு உங்கள் குடும்ப உறவே துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இப்படித்தானே இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி, தேவனே எங்களை மன்னியும், கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் நாங்கள் அகற்றி போடுகிறோம், எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே திராட்சை தோட்டம் போல் எங்களை நாட்டியிருக்கிறீர், வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வை செம்மை செய்யுங்கள், வாழ்வை சரிப்படுத்துங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? இரக்கமுள்ள தேவனே, நல்ல பிதாவே, எங்கள் வாழ்வை திராட்சை தோட்டம் போல நீர் பார்க்கிறீர். நீர் நட்ட திராட்சை தோட்டங்களப்பா உடைய பிள்ளைகள்.
பூவும் பிஞ்சுமாய் கனி தருகிற காலத்தில் உள்ளே நுழைந்த சிறு நரிகள், குழி நரிகள் இவைகள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டதை கர்த்தர் காண்கிறீரே. இன்றைக்கு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்ட சிறிய காரியங்கள் இன்றைக்கு மலையளவாய் உயர்ந்து நின்று எதையுமே செய்ய முடியாதபடி தங்களை தடுக்கிறதை பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சிறு நரிகள், குழி நரிகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையை விட்டு விலக்குங்க, குடும்பங்களை விட்டு விலக்குங்க, ஊழியத்தை விட்டு விலக்குங்கப்பா, தனிப்பட்ட வாழ்வை விட்டு விலக்குங்க, தொழிலை விட்டு விலக்குங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப மகனுக்கும் வாலிப மகளுக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. விட முடியாத அந்த பாவ பழக்கத்திலிருந்து என் இரட்சகர் இயேசு என் பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இவர்கள் பூத்து கனி தந்து ஆண்டவரே இந்த உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் அன்பு பிள்ளைகள் மேல் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சிறு நரிகள், குழி நரிகளை கண்டறிந்து உங்கள் தோட்டத்தை விட்டு விலக்குங்கள். நீங்கள் கனி தருகிற திராட்சை கொடியாய் மாறுவீர்கள். காட் பிளஸ் யூ.